வணக்கம். 8/3/2022 மதியம் ஆய்வுப்பணிக்கு சென்ற இடம் இட்டேரி. இட்டேரி பகுதியில் உள்ள ஒரு வீட்டுமனை, புதிதாக உருவாகி கொண்டிருக்கிற ஒரு வீட்டுமனை ஏரியா. எந்த பொருள் எதுவும் போடல. சுற்றியுள்ள வீடுகளில் நிறைய வீடுகளில் தண்ணி இல்லாதனால முன்கூட்டியே ஆய்வுப்பணிக்கு வந்துட்டாங்க. இந்த ஏரியா பழையங்கோட்டை ஒன்றியத்தை பொறுத்தவரை நல்ல மழையளவு இருக்கும், ரீசார்ஜிங் ஃபேக்டர்ஸ் உண்டு. ஆனால் அந்த கண்டி ராக்னு சொல்லக்கூடிய கடினப்பாறையில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 60 அடியாவது சிதைவு இருந்தால் தான் கோடையிலையும் தண்ணி இருக்கும். இல்லை கோட் சைட்டு இண்டஸ்ட்ரி பாடியாக இருக்கணும். இங்கே கணுக்கட்டி தூரத்தில் ஒரு இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே ரெட்டியார்பட்டி மலை இருக்கு. அந்த ரெட்டியார்பட்டி மலை வந்து கோட் சைட் பெல்ட். அது மலை உச்சியிலேயே போர்வெல் போடலாம். போர்வெல் போட முடியாத அளவுக்கு தண்ணி வரும். 5-5 இன்ச்லாம் சர்வசாதாரணமாக வரும். மலையை விட்டு விலகி பள்ளத்தில் நோய்க்கு வரும்போது கீழே கடினப்பாறை வந்துடும். கருங்கல் பாறை, இந்த கருங்கல் பாறை ஒரு 40 அடியாவது சிதை வந்தால் தான் கோடையில் கூட தாக்கு பிடிச்சி ஓட முடியும். ஆனால் பெரும்பாலும் இங்கே வந்து 20 அடி 10 அடி 30 அடி கீழே கண்டிப்பாக கருங்கல் பாறை வந்துடுது. நீங்கள் ஆய்வுப்பணி செய்த இடத்துல 32 அடிக்கு கீழே கருங்கல் பாறை. இப்போ இந்த வருஷம் நிறைய மழை பெஞ்சிருக்கனால அந்த 30-32 அடிக்குள்ளே லேசாக ஈர வரும். அதுக்கு கீழே ஃபுல்லாக புகையாக போக தான் வாய்ப்பு. இந்த மாதிரி இடங்கள்லாம் போர்வெல் போடும்போது கண்டிப்பாக 20 அடிக்கு கீழே அவுட்ரீச் வரக்கூடாது. அந்த மேல் கசிவை வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதிக ஆழமும் போட வேண்டிய தேவை இல்லை. அந்த 32 அடிக்குள்ளே உள்ள கசிவு நீரை தான், கோடையில் அந்த கசிவு நீர் இருக்காது. ஏன்னா நீர்மட்டம் கீழே போயிடும், 40 அடிக்கு கீழே போயிடும். அது பண்ணி போகும். இப்போ மதியம் இன்னைக்கு மதியம் ஆய்வுப்பணிக்கு வந்த இடம் இட்டேரி சென்னிவாசா அவென்யூ அப்படிங்கிற ஒரு பகுதி புதிதாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இட்டேரி பஞ்சாயத்து ஏரியா. இது ரெண்டாவது இடம் பார்க்கோம். 0.37 இந்த ஏரியாவை பொறுத்தவரை ரொம்ப அதிகமான ரீடிங், அதிக கடினப்பாறை. ரெண்டாவது இடம் என்ன வருதுன்னு பார்ப்போம். பெரிய வந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இதில் அடையலாம் இங்கே. அந்த வேற கழிச்சு
மூணாவது இடம் இடம் ரொம்ப மோசமாக இருக்குது.